நாடாளுமன்ற தேர்தல் வாக்கெடுப்புக்கு முதல் நாள் வந்து தமிழ் தேசிய நாடாளுமன்ற தேர்தல் இல்ல அந்த நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி விஜயகாக இடம்பெற்ற இந்த தெரிவிப்பு முதல் நாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற குழு கூட்டம் இடம்பெற்று அதில் டெலஸ் தலைமை பெருமைக்கு ஆதரவளிப்பதாக தமிழ் கூட்டமைப்பினால் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வந்து அடுத்த நாள் இடம்பெற்ற தேர்தலுக்கு இடையிலேயே வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு சிலர் வந்து ரணிலுக்கு ஆதரவளிப்பதற்கு முடிவெடுத்திருப்பதாக வந்து தகவல்கள் வெளியாக இருந்தது. இதனை வந்து சுமந்திரன் அவர்கள் கூட தன்னுடைய சமூக வலைதளங்களூடாக ஒரு சில வாரான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இது தொடர்பாக ஆம் இந்த ஜனாதிபதி தேர்தல் இது ஒரு பொதுமக்கள் மத்தியில் இடம்பெற்ற தேர்தல் அல்ல. பொதுமக்களுடைய அங்கீகாரத்தை பெற்று அரசமைப்பில் ஈடுபட்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்கட்சியினர், பல கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும் 225 பேரும் வாக்களிக்கின்ற ஒரு ஜனாதிபதியை நிறைவேற்ற ஜனாதிபதி முறையில் இருக்கின்ற ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற ஒரு தேர்தல் தான் இடம்பெற்றது. ஏற்கனவே இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை ஒழிக்க வேண்டும் என்று அநேகமாக அனைவருமே ஒரு தீர்மானங்களுக்கு வந்திருந்ததை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமையிலும் இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் ஆச்சரியமான நிகழ்ச்சி என்னவென்றால், அவர் ஒரே ஒரு உறுப்பினராக தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றத்துக்கு வந்து இந்த கோதபயா ராஜபக்சாவை ஊழல் அதிகார துஷ்பிரயோகம் அவருடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று இடம்பெற்ற இந்த போராட்டங்கள் இன்றைக்கு 102-103 நாட்களாகிவிட்டன. ராஜபக்சா அவர்கள் ஜனாதிபதியாக நிறைவேற்றாத ஜனாதிபதியாக இருந்தவர் அவர் விலகி போன பொழுது திரு ரணில் விக்ரமசிங்கா அவர்களை பதில் ஜனாதிபதியாக நியமித்திருந்தார். இந்த விடயத்தில் பாராளுமன்றத்திலே அரசியலமைப்பு ரீதியாகத்தான் இந்த விடயங்கள் கையாளப்பட்டிருக்கின்றன. அதே போல் ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் பதில் ஜனாதிபதியாக இருந்த நேரத்தில் ஒரு ஜனாதிபதி வெற்றிடம் இருந்தபடியால் அதற்கான ஒரு தேர்தல் பாராளுமன்றத்திலே சென்ற நேற்று 20ஆம் தேதி நடைபெற்றிருக்கின்றது. அதற்கு 19ஆம் தேதி தங்களுடைய பெயர்களை பதிவு செய்ததில் திரு ரணில் விக்ரமசிங்கா அவர்கள், டலசலக பெருமா அவர்கள், மற்றது ஜேவிபியினுடைய தலைவர் தேசநாயக்கா அவர்கள் போட்டியிட்டிருக்கின்றார்கள். இந்த விடயத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடனும் டலசலக பெருமா அவர்களும், சஜித் பிரேமதாசா அவர்களும், பீரிஸ் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சராக பேராசிரியர் அவர்களும் திரு சம்பந்தன் அவர்களுடைய இல்லத்திற்கு வந்து எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய கூட்டமைப்பு நடக்கின்ற நேரத்திலே வந்து சந்தித்திருக்கின்றார்கள், தங்களுக்கு ஆதரவு கோரியிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் எங்களுடைய தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவரோடு சில உடன்பாடுகளுக்கு வந்திருக்கின்றார்கள். எழுத்து மூலமாக அது கையொப்பம் வைக்கப்பட்டதாக கேள்விப்படுகிறேன். நான் அந்த நிகழ்ச்சிக்கு போக முடியாமல் போனேன், எல்லா விடயமும் தெரியாது விட்டாலும் அவர்கள் உடன்பாடு செய்த விடயம் அன்று இரவிரவாகவே பத்திரிகைகளுக்கு செய்தி சென்றிருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே அது பேசப்பட்டு வந்துவிட்டது. நலசலக பெருமாவோட பக்கத்திலே போட்டியிடுவதற்கு பலமாக இருந்தவர்கள் விமல் வீரவன்சா போன்றவர்களும் அவர்களுடைய அணியினரும் அங்கே இருக்கின்றார்கள். மறுபக்கத்திலும் ரணில் விக்ரமசிங்கா அவர்களை வேட்பாளராக நிறுத்தியவர்கள் பக்கத்திலும் பெரும்பாலான பெருமுறை சேர்ந்த கோதபயா ராஜபக்சா, மஹிந்த ராஜபக்சா சார்ந்தவர்கள், அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் மறுபக்கத்திலும் இருக்கின்றார்கள். இவையெல்லாம் ஆபத்தான நெருக்கடியை கொண்ட பிரதிநிதிகளாக, கட்சி தலைவர்களாக, பாராளுமன்றமாக இருக்கிறார்கள். இந்த நிலைமையில் அவர்கள், அதாவது டலஸ் அழகப்பெருமா, சஜித் பிரேமதாசாவுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு உடனடி பிரச்சனைகள் சம்பந்தமாக, அதை தீர்ப்பது சம்பந்தமாகவும், இனப்பிரச்சனையை தீர்ப்பது சம்பந்தமாகவும் ஒரு ஆவணத்தை தயாரித்து அதிலே அவர்கள் கையொப்பம் இட்டிருக்கின்றார்கள். தலைவர் சம்பந்தன் அவர்களும், நான் அந்த கூட்டத்திலே பங்கு பெற்றதற்கான வாய்ப்பை இழந்திருந்தேன். கேள்விப்பட்ட விடயம் அதுதான்,
அடுத்த நாள் பத்திரிகைகளிலே அந்த செய்தியெல்லாம் வந்திருக்கின்றது. அப்படி ஒரு தேர்தலிலே மற்ற நாள் ஒரு தேர்தல் நடக்கின்ற இருக்க நேரத்தில், ஜனாதிபதி தேர்தல் நடக்கின்ற நேரத்தில், பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரெண்டாக பிளவுபட்டு பல கூறுகளாக பிளவுபட்டு வாக்களிக்கின்ற சந்தர்ப்பத்தில், டலஸ் அழகப்பெருமா சதிப்பிரமாசா அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பிரச்சனை, அதாவது ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள், இனப்பிரச்சனை இவைகளை தீர்ப்பதற்கு ஒரு உடன்பாட்டில் கையொப்பமிட்டிருக்கிறார்கள் செய்தியை இரவிரவாக எல்லாருக்கும் தெரிய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இது ஒரு பாரதூரமான நிலைமை. அப்படி ஏற்பட்டிருந்தால் அதை நாங்கள் வெற்றி பெற்றதுக்கு பின்னர் வெளியிட்டிருக்கலாம். பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள், அவர்களுக்கு அது தெரிந்தால் போதுமானது, அதற்கிடையில் எந்த பிரச்சனையும் வந்திருக்க முடியாது. ஆனால் அதுவும் ஒரு பாரதூரமான அந்த உடன்பாட்டை கையெழுத்து இட்டதை வெளியிலே தெரிய வந்த காரணத்தினாலும் எதிர்பார்த்த தேர்தல் முடிவுகள் வேறாக அமைந்திருக்கின்றது. அதுவும் ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஒருவேளை சாதகமாகவும் இருந்திருக்கலாம், அது என்னவாக இருந்தாலும். ரெண்டாவதாக, அந்த எங்களுடைய கட்சி, அதாவது தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் இந்தியா உடைய கருத்தை பாவித்தது, அல்லது மன்னிக்க வேண்டும், இந்தியா நிர்பந்தித்துத்தான் இந்த தீர்மானத்தை ரணிலுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்ற கருத்து அங்கே பேசப்பட்டிருக்கின்றது. அதன் உண்மை எனக்கு தெரியாது, நான் அந்த சந்தர்ப்பத்தில் இல்லை. எதுவாக இருந்தாலும் அப்படி இந்தியாவுடைய பெயரை உச்சரித்து அந்த தீர்மானத்தை எடுத்ததை நான் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றேன். அந்த விடயத்தில் இது ஒரு இராஜதந்திரமற்ற மூலோபாயமற்ற ஒரு பிரச்சனையை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான செய்திகள் நாங்கள் பலர் என்னோடு இங்கே சண்டைப்பிடித்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி இந்த செய்தி வெளியே வந்தது என்று என்னுடன் சண்டைப்பிடித்திருக்கின்ற பொழுது, அடுத்த நாள் காலையிலே பார்த்தால் அப்படியொரு கையொப்பம், சதி அதாவது டலஸ் அழகப்பெருமா அப்படியொரு ஆவணத்தில் கையெழுத்திடவில்லை, அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று திரு சுமந்திரனுடைய பெயரிலே டான் டிவி திரையிலே நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அப்படி நடக்கவில்லை என்று ஒரு பிரச்சாரமும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இதுகளெல்லாம் ஒரு தந்திரோபாயமற்ற மூலோபாயமற்ற பொறுப்பற்ற ஒரு செய்தியால் இப்பொழுது சஜிப்பிரேமதாசா அவர்களும் போதிய வாக்குகளை பெற முடியாமல், திரு ரணவிக்ரமசிங்கா அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு 134 வாக்குகளை பெறுகின்ற ஒரு நிலைமையும் உருவாக்கப்பட்டதுக்கு இந்த சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது என்று நான் குறிப்பிடுவேன். அதன்படியால் ஒரு அரசியல் கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இத்தனை 70 அனுபவங்களை கொண்ட சந்தர்ப்பத்தில் இருக்கின்ற ஒரு கட்சியாக இருக்கின்ற பொழுது இவ்வாறான ஒரு தன்னிச்சையான செயற்பாடுகள் எவ்வளவு விபரீதத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது, இந்திய நாட்டை இதற்குள் இழுத்து அவர்கள் அதாவது எங்களிடத்திலே நம்பிக்கை இல்லை, எங்களுடைய கருத்திலே நம்பிக்கை இல்லை என்று இந்தியாவை இழுத்து பேச வேண்டிய சந்தர்ப்பத்தை விட்டு நான் மிகவும் கவலையடைகின்றேன். இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன காரணம் கொண்டும் ராஜதந்திரோப ரீதியாக இந்தியவனுடைய பெயரை இதற்கு இழுத்திருக்க முடியாது, அதன் உண்மை எங்களுக்கு தெரியாது, அப்படி பாவித்துத்தான் சஜித் பிரேமதாசாவுக்கு அல்லது டலஸ் அழகப்பெருமாவுக்கு அந்த அணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்திருந்த அந்த அந்த கருத்து, அந்த முன்வைப்பு மிகவும் பாதகமான தந்திரோபாயமற்ற மூலோபாயமற்ற அருகே எங்களுக்கு பலமாக இருக்கின்ற இந்தியாவுடைய பெயரை பாவித்தது மிகவும் தவறான ஒரு செய்தி. அதனால் பாரிய விளைவுகள் எங்களை எதிர்நோக்கி இருக்கும் என்று கூட நான் சொல்ல வேண்டியிருக்கின்றது. நன்றி. பெருமாவுக்கு ஆதரவளிப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்ட போதும் கூட இந்த தேர்தலில் வந்து டலசலக பெருமை தோற்றுட்டார். இந்த நிலையில் வந்து ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்றிருக்கிறார். ரணில் விக்ரமசிங்க வந்து ஒரு சர்வ கட்சியையும் அழைச்சு எல்லாரையும் சேர்த்து கொண்டு பயணிக்க ஒரு அழைப்பொண்டை விடுத்திருக்கிறார். இந்த அழைப்பு வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு. ஆமாம், அது ஒரு திரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எதிரணியிலே எல்லோரையும், அதாவது தனக்கு எதிராக வாக்களித்தவர்களை கூட, கட்சி தலைவர்கள் எல்லோரையுமே, வேட்பாளர்கள் எல்லோரையுமே எதிர்காலத்தில் இந்த நாட்டினுடைய இந்தியாவுடைய பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் ஏனைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் நாங்கள் ஒரு சர்வகட்சிய ஆட்சி ஒன்றை, ஒரு நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கி இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப் போகிறோம், என்னுடன் வந்து எல்லோரும் ஒத்துழைக்கலாம், நான் உங்களோடு ஒத்துழைக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் குறிப்பிட வேண்டியது, தமிழ் தேசிய கூட்டமைப்போடு சஜித் பிரேமதாசா அவர்களும் டலஸ் அழகப்பெருமாவும்
முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பீரிஸ் அவர்கள் பெருமுனையினுடைய தவிசாளராக இருப்பவரும் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற பொழுது உடன்பாடு வந்தது தமிழர் வடக்கு கிழக்கு தாயகத்தைச் சேர்ந்த அல்லது தமிழ் மக்களுடைய எதிர்நோக்கியிருக்கின்ற பிரச்சனைகள் இனப்பிரச்சனை போன்றவற்றும் அரசியல் பிரச்சனைகளும் பொருளாதார பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான ஒரு உடன்பாட்டில் அவர்கள் கையெழுத்திட்டிருப்பது இன்னும் ஒரு சாதகமான நிகழ்ச்சியாக எதிர்காலத்திலே இருக்கும் என்று நம்புகின்றோம். ரணில் விக்ரமசிங்காவுடைய ஜனாதிபதி தலைமையிலே இந்த சகல கட்சிகளும் ஒரு அணியாக திரண்டு இந்த நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனை நாட்டினுடைய ஏனைய இனப்பிரச்சனை முதலானவைகளை தீர்ப்பதற்கு தலசலக பெருமா சஜித் பிரேமதாசா எதிர்கட்சி தலைவராக இருப்பவர் எல்லோரும் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்போடு உடன்பாடு கண்ட அடிப்படையிலும் அவர்கள் இந்த சகல கட்சிகளும் அனைத்து கட்சி அமைப்பிலே செயல்பட்டு இந்த நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனையையும் இனப்பிரச்சனைக்கும் அரசியல் தீர்வொன்றை காண்பதற்கும் அவர்கள் நிச்சயமாக ஒத்துழைப்பார்கள் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது. வணக்கம். நேற்று பாராளுமன்றத்திலே இலங்கையினுடைய நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஒருவரை தெரிவு செய்வதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிப்பு செய்திருக்கின்றார்கள். அப்படி பாராளுமன்றத்திலே இருக்கின்ற 225 பேர் அதோடு சபாநாயகரும் சேர்ந்து வாக்களிப்பதை குறித்துண்டு அவர்களில் திரு ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் பிரதமராக இருந்து பதில் ஜனாதிபதியாக இருந்து இப்பொழுது அவர் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைக்கான தேர்தலில் அவர் போட்டியிட்டிருக்கின்றார். அவருக்கு 134 வாக்குகள் கிடைத்தது ஒரு பெரும் வெற்றியாகும். ஏற்கனவே 140 வாக்குகள் அவருக்கு கிடைக்கும் என்று எங்களோடும் அவர் தரப்பிலிருந்து பேசப்பட்ட ஒரு கருத்துக்கள் எங்களுக்கு தெரியும். இருந்த பொழுதும் 134 வாக்குகள் கிடைத்தது என்பது ஒரு ஆச்சரியமிக்கதும் ஒரு சிறந்த வெற்றியை அவர் பெறுவதற்கான வாக்களிப்பாகவும் அது இருக்கின்றது. ஆனபடியால் திரு ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் இந்த போட்டியிட்டவர்களில் ஒரு மூத்த அரசியல்வாதியாகவும் அரசியல் அனுபவம் மிக்கவராகவும் பலமுறை பிரதமராக எதிர்கட்சி தலைவராக அதைவிட சர்வதேச மட்டத்திலும் இராஜதந்திர மட்டங்களிலும் நிறைந்த அனுபவம் உள்ளவராக இருப்பவர் இந்த தேர்தலிலே இப்படி வெற்றி பெற்றிருப்பது எதிர்காலத்தில் மிக முக்கியமாக இந்த நாடு பஞ்சம் பசி பட்டினி எதை எந்த பொருளை அல்லது எந்த ஒரு சொல்லை எடுத்தாலும் இல்லை என்ற ஒரு நிலைமைதான் இந்த நாட்டிலே இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலும் அவர் பதில் ஜனாதிபதியாக அல்லது பிரதமராக இருந்த பொழுதும் சர்வதேச அரங்கில் சர்வதேச நாடுகளில் நிதி வழங்கக்கூடிய நாடுகள் உதாரணமாக IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் போன்ற முக்கியமான நிதி வழங்குகின்ற அமைப்புகளிடமிருந்தெல்லாம் பல நாடுகள் ரணில் விக்ரமசிங்காவுடைய உடன் கலந்து பேசி நிதி வழங்குவதற்கும் கடன் வழங்குவதற்கும் உடன்பாடு கொண்டவையினால் ஓரளவுக்கு இப்பொழுது உணவு பண்டங்கள் பெறுவதற்கு உரம் போன்றவைகள் பெறுவதற்கு பெட்ரோல் டீசல் முதலானவைகள் இங்கே கிடைப்பதற்கு கப்பல்கள் வருகின்ற நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. சர்வதேச நாடுகளிலும் ரணில் விக்ரமசிங்கா அவர்களுக்கு ஒரு அவர்கள் அந்த சர்வதேச நாட்டினுடைய நிதி நிறுவனங்கள் அரசியல் தரப்பினர் ஒரு செல்வாக்கை கொண்டவர்களாக ரணில் விக்ரமசிங்கா இருப்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். இருந்த பொழுதிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலசலக பெருமா சஜித் அணியினருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்திருந்தாலும் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கா இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்று ஜனாதிபதியாக இருந்தாலும் ரணில் விக்ரமசிங்கா அந்த பாரபட்சங்களை பார்க்காமல் அவர் எங்களுடன் பல சந்தர்ப்பங்களில் பல அரசு காலங்களில் இந்த நாட்டு பிரச்சனைகள் வேலை செய்தவராகவும் சென்ற 15 ஆண்டில்
ஆட்சியில் இருக்கின்ற பொழுது, பிரதமராக இருக்கின்ற பொழுது இனப்பிரச்சினைக்கான தீர்வு, பொருளாதார பிரச்சினைகளில் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் பல உதவிகளை செய்தவராகவும் இருக்கின்றபடியால் அவர் எங்களுடைய தீர்மானம் எதுவாக இருந்தாலும் எதிர்காலத்தில் ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் தன்னுடைய வெற்றிக்கு பின்னர் பாராளுமன்றத்திலே உரையாற்றிய பொழுது கூட எல்லோருக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவருடைய பெயர்களையும் அழைத்து எல்லோரும் நாங்கள் ஒன்றாக வேலை செய்து இந்த நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனைகள், ஏனைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்க்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அது ஒரு நல்ல செய்தியாக இருக்கின்றது. ஆனபடியால் இந்த முதலாவதாக இந்த நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதற்கு அனைத்து கட்சி தலைவர்களும் ஒன்றாக இருந்து நிபுணத்துவம் வாய்ந்த பொருளாதார நிபுணர்களையும் கூட்டி இந்த நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனையை தீர்ப்பதற்கு முயற்சிப்பதற்கு நாங்கள் ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவு வழங்குவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதைவிட மிக முக்கியமாக இந்த நாட்டில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டிலே இனப்பிரச்சனை தீர்க்கப்படாத காரணத்தினால் நீண்ட காலம் ஜனநாயக ரீதியாகவும் ஆயுதப்போராகவும் மாறி நடைபெற்றதனால் ஏற்பட்ட அழிவுகள், பொருளாதார அழிவுகள், அதற்கான காரணம் இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சனை தீர்க்கப்படவில்லை என்பதுதான். ஆனபடியால் திரு ரணில் விக்ரமசிங்கா இந்த விடயத்திலும் கூட, இனப்பிரச்சனை விடயத்திலும் அரசியல் தீர்வு விடயத்திலும் போதிய அனுபவத்தை கொண்டிருப்பவர். பல சந்தர்ப்பங்களில் நாங்களும் அவரும் பேச்சுவார்த்தை நடத்தி பல தீர்மானங்களை எடுத்தவர்கள். இப்பொழுது பொருளாதார பிரச்சனையை முதலாவதாக அணுகி அடுத்ததாக சர்வகட்சி அரசு ஒன்று அடுத்த 6 மாதங்களுக்குள் செயல்பட வேண்டும் என்று திட்டங்களை கொண்டிருந்தால் ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்ற கருத்தும் இருக்கின்றது. இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு சிறந்த முடிவை திரு ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் இப்பொழுது ஜனாதிபதி தனக்குள்ள சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி தீர்மானங்களை எடுக்க வேண்டும், இந்த இனப்பிரச்சனையையும் தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதைவிட முக்கியமாக ஏனைய பிரச்சனைகள், கைதிகள், அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட், பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவது, அதன்கீழ் கை செய்யப்பட்டு அரசியல் கைதிகளாக இருப்பவர்களுடைய விடுதலை, காணாமலாக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனைகள், இந்த நிலங்கள், பௌத்த சின்னங்கள் இருக்கின்ற இடங்களில் பௌத்த சிங்கள தீவிரவாதிகள் பௌத்த குருமார் ஆக்கிரமித்து அந்த இடங்களிலே பௌத்த விகாரங்களை அமைக்கின்ற பிரச்சனைகள் உட்பட்ட நிலங்கள் இராணுவத்தினர் தமிழர்களுடைய நிலங்களை வடக்கு கிழக்கு முழுவதிலும் ஆக்கிரமித்து லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை கைப்பற்றியிருக்கிற நிலங்களையும் விடுவிப்பதற்காகவும் தொடர்ந்து அந்த விடயங்கள் இந்த நாட்டிலே இவ்வளவு பொருளாதார நெருக்கடிகள் இருந்த பொழுதிலும் நில ஆக்கிரமிப்பும் புத்தவிய விகாரைகள் அமைப்பதிலும் எடுக்கின்ற நடவடிக்கைகளையும் நிறுத்துவதற்கு, அதற்கு தீர்வுகளை எடுத்துவதற்கு திரு ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் விரைவாக செயல்பட வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம்.